நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய குடும்பத்தில் இருக்கிற ஆண் மகன்கள் எல்லாருமே அட்லீஸ்ட் ஒரு படத்துலையாச்சும் வந்துட்டு போகிற அளவுக்கு சினிமா துறைக்குள்ளார வந்து கலக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல அதிகமா தலை காட்டாதவர் யாரு அப்படின்னு கேட்டா சிவாஜி கணேசனுடைய மூத்த மகன் ராம்குமார், அதாவது பிரபுவோடைய மூத்த அண்ணன். பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கிட்டு இருக்கிற படம் தான் ஐ. இந்த படத்துல எமி ஜாக்சன், விக்ரம் இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படத்துல வில்லன் கேரக்டர்ல யாருக்குமே இது வரைக்கும் பரிச்சயம் ஆகாத வகையில இருக்கிற ஒரு கேரக்டரா பார்த்து இந்த படத்துல வில்லனா வைக்கணும் அப்படின்னு தீர்மானிச்ச சங்கர் சிவாஜி கணேசனுடைய மூத்த மகனான ராம்குமார் கிட்ட கேட்டிருக்காரு. ஏற்கனவே அறுவடை நாள் அப்படிங்கிற ஒரு படத்துல நடிச்சிருக்கிறவர் தான் ராம்குமார். இந்த படத்துல நடிக்கிறதுக்கு ராம்குமார் சம்மதம் சொல்லிருக்காரு. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய குடும்பத்துல இருந்துட்டு ஒருத்தருக்கு நடிக்க தெரியல அப்படின்னு சொல்ல முடியுமா? அதே மாதிரிதான் ராம்குமாருக்கு தன்னோட ரத்தத்திலே நடிப்பு ஊறி இருக்கிறதுனால ஸ்பாட்ல சூப்பரா நடிச்சு எல்லாருடைய பாராட்டையும் வந்து அப்பப்ப வாங்கிக்கிட்டே இருக்காராம். அது மட்டும் இல்லாம தொடர்ந்து நிறைய கேரக்டர்ல நடிப்பாரு, திரையுலகத்தை ஒரு கலக்கு கலக்குவாரு அப்படின்னு எல்லாரும்